ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி நிச்சயம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டாபிக் சங்ககாலம், இந்த டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சங்கம் என்ற சொல்லுக்கு கழகம் என்று பொருள். சங்கம் அப்படின்னா கழகம். தமிழக வரலாற்றில் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலமே சங்ககாலம். சங்ககாலம்னா என்னென்னு கேட்கலாம். தமிழக வரலாற்றில் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலமே சங்ககாலம் எனப்படுகிறது. சங்ககாலம் தமிழக வரலாற்றின் பொற்காலம் எனப்படுகிறது. தமிழக வரலாற்றின் பொற்காலம் எது என கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் சங்ககாலம். மூன்றாம் நூற்றாண்டிற்கு முந்தைய காலமே சங்ககாலம் ஆகும். சங்க இலக்கியங்கள், கல்வெட்டுகள், நாணயங்கள், தொல்லியல் சான்றுகள் மற்றும் அயல்நாட்டவரின் குறிப்புகள் போன்றவை சங்ககாலத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகளாகும். தொல்காப்பியம், எட்டு தொகை, பத்துப்பாட்டு ஆகியன சங்க இலக்கியங்களாகும். இவற்றில் தொல்காப்பியம் மிகவும் தொன்மையானதாகும். எந்தது தொன்மையான இலக்கியம் கேட்பாங்க, தொல்காப்பியம் தான் இருக்கிறதுலே தொன்மையான இலக்கியம். அசோகரின் பாறை கல்வெட்டுகள் மற்றும் காரவேலனின் ஹதிக்கும்பா கல்வெட்டு தமிழக அரசுகளை பற்றி குறிப்பிடுகின்றன. தமிழக அரசுகளை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டுகள் அசோகரின் பாறை கல்வெட்டுகள் மற்றும் காரவேலனின் ஹதிக்கும்பா கல்வெட்டு. அடுத்து பழங்கால தமிழ் பிராமி எழுத்துக்களை பற்றி அறிந்து கொள்ள கழுகுமலை கல்வெட்டுகள் பயன்படுகின்றன. திருக்கோவிலூர் கல்வெட்டு குறுகிய மன்னர்களை பற்றியும் கபிலரின் துயரமான முடிவை பற்றியும் கூறுகிறது. புகழூருக்கு அருகிலுள்ள ஆர் நாட்டார் மலை கல்வெட்டு சேர மன்னர்களை பற்றி கூறுவதாகும். திருப்பரங்குன்றத்து கல்வெட்டுகள் சமணத்துறவிகளுக்கு கற்படுகைகள் கற்படுகை கொடையாக வழங்கப்பட்டதை கூறுகின்றன. திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்பவர் அகழாய்வுகளை மேற்கொண்டு இரும்பு, வெண்கலம் மற்றும் தங்கத்தினாலான பல பொருட்களை கண்டறிந்தார். புதுச்சேரிக்கு அருகில் அரிக்கமேடு என்ற இடத்தில் துப்ரேல் மற்றும் மார்டின் மர்வீலர் ஆகியோர் அகழ்வாராய்ச்சிகளை செய்தனர். அப்போது ரோமானிய மண்பாண்டங்களை, நாணயங்கள், கண்ணாடி குவளைகள், இரத்தினங்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டன. சங்ககால தமிழகத்திற்கும் ரோமானிய பேரரசிற்கும் இடையே நிலவிய வாணிக தொடர்புகளை இவை உறுதிப்படுத்துகின்றன. காவிரி பூம்பட்டினத்திற்கு அருகில் கீழையூர் என்ற இடத்தில் சங்கம் அறிவிய காலத்தை சேர்ந்த புத்த விகாரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புத்த விகாரம் எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்கலாம், காவிரி பூம்பட்டினத்திற்கு அருகிலுள்ள கீழையூர். சங்ககால தமிழ் மன்னர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டனர். தங்கம் மற்றும் வெள்ளியினாலான ரோமானிய நாணயங்களும் தமிழகத்தின் பல பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கிரேக்க எழுத்தாளரான மெகஸ்தினஸ் எழுதிய இண்டிகா என்ற நூல் தமிழ் அரசுகளை பற்றி குறிப்பிடுகின்றது. ஸ்ட்ராபோ, பிலினி, தலாமி, யுவான் சுவாங் போன்ற ஆசிரியர்களும் சங்க காலத்தை பற்றிய பல அரிய தகவல்களை அளித்துள்ளனர். இலங்கை நூல்களான மகாவம்சம், தீபவம்சம் ஆகியன சங்ககாலத்தை நிர்ணயிக்க பயன்படுகின்றன. சங்ககாலத்தில் சங்கம் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. கூடல், அவை, மன்றம் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. சங்கத்திற்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட சொற்கள் என்னன்னு கேட்கலாம், கூடல், அவை, மன்றம். மதுரையானது தமிழ் வளர்க்க பயன்பட்டதால் தமிழ் கெழு கூடல் என்று 58வது புறப்பாட்டு குறிப்பிடுகின்றது. சங்ககாலத்தில் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என மூன்று சங்கங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. முதற் சங்கம் தென் மதுரையிலும் இடைச்சங்கம் கபாடபுரத்திலும் செயல்பட்டதாக, காலப்போக்கில் அப்பகுதிகள் இந்துமா கடலில் மூழ்கிவிட்டதாகவும் கருதப்படுகிறது. முதல் சங்கம் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம், இதுக்கு ஆன்சர் தென் மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம். பாண்டிய மன்னர் முடத்திருமாறன் மதுரையில் மூன்றாம் தமிழ் சங்கத்தை நிறுவினார். மூன்றாம் தமிழ் சங்கத்தை நிறுவியவர் மன்னர் யாருன்னு கேட்கலாம், பாண்டிய மன்னர் முடத்திருமாறன். இதுவே கடைச்சங்கம் எனப்படுகிறது. நாம் அறியும் சங்ககாலம் இதுவே ஆகும். நமக்கு கிடைத்துள்ள சங்க இலக்கியங்கள் இக்காலத்திலேயே படைக்கப்பட்டன.
மூன்று சங்கங்கள் இருந்ததாக இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுதிய நக்கீரனார் தெரிவித்துள்ளார். மூன்று சங்கங்கள் பற்றிய தகவல்கள் பின்வருமாறு. சங்கம் குறிப்பு: சங்கம் இருந்த இடம் தலைச்சங்கம் அதாவது முதற் சங்கம் கடல் கொண்ட தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் தற்கால மதுரை. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பாக 1 மார்க்ஸில் கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த பாயிண்ட் கண்டிப்பாக வரும். சங்கம் நிலவிய ஆண்டுகள்: முதற் சங்கம் 4440, இடைச்சங்கம் 3700, கடைச்சங்கம் 1850. சங்கத்தில் இருந்த புலவர்கள்: தலைச்சங்கம் அகத்தியனார், திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், குன்றரித்த முருகவேல், முறியஞ்சூர், முடிநாகராயர், நதியின் கிழவன். இடைச்சங்கம் அகத்தியனார், தொல்காப்பியனார், இருந்தையூர் கருக்கோழி மோசி, வெள்ளியூர் காப்பியன், சிறுபாண்டரங்கன், திரையன்மாறன், துவரைக்கோமான், கீரந்தை. கடைச்சங்கம் சிறுமேதாவியார், சேந்தம்பூதனார், அறிவுரை அரணார், பெருங்கன்றூர் கிளார், இளந்திருமாறன், மதுரை ஆசிரியர், நல்லந்துவானர், மதுரை மருதன் இலகநாகர் நகர், கணக்காயர் மகன் நக்கீரனார். புலவர்களின் எண்ணிக்கை: முதல் சங்கத்தில் 4449, இடைச்சங்கம் 3200, கடைச்சங்கம் 449. பாடிய புலவர்களின் எண்ணிக்கை: 549 முதற் சங்கத்தில், இடைச்சங்கத்தில் 59, கடைச்சங்கம் 49. பாடப்பட்ட நூல்கள்: முதல் சங்கத்தில் பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை. இடைச்சங்கம் களி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகவல். கடைச்சங்கம் நெடுந்தொகை 400, குறுந்தொகை 400, நற்றிணை 400, ஐங்குறு 100, பதிற்று 10, 150 களி, 70 பரிபாடல், கூத்து, வரி, சிற்றிசை, பேரிசை. சங்கம் பேணிய அரசர்கள்: காய்ச்சின முதற் சங்கத்தில் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை, இடைச்சங்கம் வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை, கடைச்சங்கம் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. சங்கம் பேணிய அரசர்களின் எண்ணிக்கை: முதற் சங்கம் 89, இடைச்சங்கம் 59, கடைச்சங்கம் 49. கவியரங்கு ஏறிய புலவர் எண்ணிக்கை: முதற் சங்கம் 7, இடைச்சங்கம் 5, கடைச்சங்கம் 3. அவர்கள் பயன்படுத்தும் இலக்கண நூல்கள்: முதற் சங்கம் அகத்தியம், இடைச்சங்கம் அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம், இசை நுணுக்கம், பூதபுராணம். கடைச்சங்கம் அகத்தியம், தொல்காப்பியம். இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது. அடுத்த வீடியோவில் சங்ககால அரசுகள் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.